only இன்னைக்கு வந்து நீங்க பாத்துட்டீங்க அந்த யூத் ஜென் நெக்ஸ்ட்க்கு வந்து லீட் வந்து ராமன் வேலுன்னு சொன்னாங்க. அவர் தமிழ்ல நல்லா பேசுறாரு. அவர் 4 வயசுல அவரை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகும்பொழுது அவருக்கு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறமே தமிழ் பேச முடியல. அதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் பள்ளி இன்று பெரிதாக வளர்ந்திருக்கிறது. 425 குழந்தைகள் படிக்கிறார்கள். 100 வாலண்டியர்ஸ் இருக்காங்க. அதுல ஒரு சமயத்துல வந்து $5 வாங்கி ஆரம்பிச்சோம். அப்புறம் பின்னாடி கொஞ்சம் ரூபாய் கூட தேவைப்பட்டது. செலவுக்கு மட்டும் தான் பணம் வாங்கணும்னு ப்ராஃபிட் கிடையாது. எல்லாரும் வாலண்டியர்ஸ். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் உபரி பணம் வந்தது. அந்த உபரி பணத்தை சேரிட்டிக்கு உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் தான் சாஸ்தா தமிழ் அறக்கட்டளை. அது இன்றைக்கு $1 மில்லியன் வரைக்கும் நாங்கள் வந்து அதில் சேரிட்டி பண்ணியிருக்கோம். திருக்குறள் போட்டி, வாட் இஸ் எஸ்டிஎஃப் திருக்குறள் காம்படிஷன், அதாவது காம்படிஷன் அப்படிங்கிற பேரில் வச்சோம்னா குழந்தைங்க வந்து அப்போ தான் படிப்பாங்க. ஓ, நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில் படிப்பாங்க. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இங்கே வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததெல்லாம் பிஸ்னஸ் பிட்ச். ஆனால் எங்களோடது வந்து பிஸ்னஸ் பிட்ச் கிடையாது. தமிழுக்கான பிட்ச், குழந்தைகளுக்கான பிட்ச், திருக்குறளுக்கான பிட்ச். நாம் தமிழை உலகெங்கும் பரப்ப வேண்டும், திருக்குறளை உலகெங்கும் பரப்ப வேண்டும். இதுக்கானதாக பிடிச்சது திருக்குறள். குழந்தைங்க காம்படிஷன்னு சொன்னால் தான் அவங்க படிப்பாங்க. அப்படி அவங்க படிக்க வச்சுட்டு ஆனால் எல்லா குழந்தையும் தான் ஒரு வெற்றியாளர் அப்படிங்கிற ஒரு நினைப்போடு அவங்க வெளியில் போகணும் அப்படிங்கிறது. 10 திருக்குறள் சொன்னாங்க பொருளோடனா $10 அவங்களுக்கு பரிசு. 100 திருக்குறள் சொன்னாங்கன்னா $100 பரிசு. இந்த மாதிரி ஒரு செய்யும் போது குழந்தைகள் ரொம்பவே வந்து ஊக்குவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 பேர் குறள் அரசன், 2 பேர் குறள் அரசி பட்டம், ஒருத்தர் குறள் அரசன் பட்டம், ஒருத்தர் குறள் இளவரசன் பட்டம், குறள் இளவரசி பட்டம். இந்த இளவரசன் இளவரசி பட்டம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் பண்ணும். இந்த வருடம் நடத்தின போட்டியில் 12 வயது பையன் 1039 திருக்குறள் சொன்னார். அப்புறம் குறள் இளவரசன் பட்டம் கொடுத்தோம். அதுக்கு இது எல்லாமே எங்களுடைய சாஸ்தா தமிழ் அறக்கட்டளையில் நடந்தது. இதை பார்த்து நிறையா சிட்டிஸ் வந்து ஆர்வமாக இருந்தாங்க. அவங்களுக்கும் நாங்கள் எப்படி திருக்குறள் போட்டி நடத்தணும் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிட்டோம். அமெரிக்காவில் உள்ள மற்ற ஸ்டேட்லையும் 5 பேர் 1330 திருக்குறள் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேர் உருவாகி இருக்காங்க. பூரா எல்லா திருக்குறளையும் படித்து மனனம் பண்ணி ஒரு பெரிய சபையில் நிறையா பேர் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் கேட்கறது என்னென்னா, உங்கள் நாட்டில் நீங்கள் திருக்குறள் போட்டி நடத்துகிறோம்னா நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். இப்போ நம்ம ரைஸ் மெம்பர்ஸ் போன முறை நாங்கள் வந்து திருக்குறள் போட்டி 15வது ஆண்டு இப்போ தான் நடத்தினோம். 15வது ஆண்டாக நடத்தும்போது குழந்தைகள் வந்து 15,000 முறை திருக்குறள் ஒரே நாளில் ஓதப்பட்டது. 10வது ஆண்டு நடத்தும் போது 10,000 முறை ஓதப்பட்டது. அது வந்து இயற்கையாக நடந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தோம் 10,000 முறையாக ஓதப்பட வேண்டும் என்று அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி நடந்தது. 15வது ஆண்டு முடிச்சதுக்கு அப்புறம் எத்தனை திருக்குறள் குழந்தைங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 15,000 முறையில் நடந்தது. போன ஆண்டு பேரவைக்காக திருக்குறள் போட்டி நடத்துகிறோம். பேரவைக்காக நடத்துகிறோம். இந்த வாட்டி என்ன கோலா வைக்கலாம் அப்படின்னு இவர் சொன்னால் 100,000 முறை. இது எட்டாவது ஒரு நம்பரை சொல்கிறீங்க என, ஆனால் அது சாத்தியமாச்சு. நாங்கள் 100,000 முறைக்கு குறைச்சி கொஞ்சம் பேர் இருக்கும்போது இறைவன் என்ன சிங்கப்பூரில் இருந்துருக்கு அவங்க அவங்க நாங்களும் தோற்றுக்கிறோம். நீங்கள் உலகங்களும் எல்லாரும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஏன்னா அந்த பேரவைக்கு நடந்த போட்டி வந்து மெய்நிகர் விழாவாக பண்ணணும். ஏன்னா கோவிட்னால சந்திக்க முடியல. மெய்நிகர் விழாவாக பண்ணதுனால மற்ற நாடுகளில் இருந்த குழந்தைகளும் மெய்நிகர் வழியாக திருக்குறள் சொன்னாங்க. ஸோ 100,000 முறை ஒரே நாளில் ஓதப்பட்டது. காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரே நாளில் ஓதப்பட்டது. சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40,000 குறள் வரை வந்து குழந்தைகள் மனப்பாடம் செய்து ஒப்பித்தார்கள். மீதி 60,000 குறள் படிக்கப்பட்டது. அதாவது குறள் ஓதுதல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படிக்கலாம். அவங்க இவங்க 2 தடவை 1330 குறள் படித்தாங்க. அவங்க ஒன்று படிப்பாங்க, நான் ஒன்று படிப்பேன். எல்லாரும் தனித்தனியாக பிரேக் அவுட் ரூமில் அவங்க ஒன்று படித்தோம். ஒருத்தர் வந்து அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அவங்க தான் போய் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த இதில் போயிட்டு ஷேர் ட்ரைவில். ஸோ அந்த மாதிரி நம்ம செய்யலாம். அதில் வந்து அனைவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, திருக்குறளை ஏன் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறளை நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது, நான் வந்து லைஃப் கோச்சுங்க, ஐம் லைஃப் கோச். நீங்கள் என்னை ஹையர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, $500 வரைக்கும் நான் சார்ஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு. ஆனால் திருக்குறள் திருவள்ளுவரை வச்சு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா திருவள்ளுவர் உங்களுக்கு லைஃப் கோச் ஆகிடுவார். உங்களுடைய குழந்தைகளுக்கும் அவங்க வந்து நீங்கள் வந்து திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைகள் உங்களுக்கே திருப்பி சொல்லிக் கொடுப்பாங்க. ஏம்மா திருக்குறள் நீ இப்படி சொல்லிக் கொடுத்தியே, நீனே இப்படி பேசுறியே, பழம் இருக்கும்பொழுது எதுக்கு காய் சாப்பிடணும்னு கேட்குற மாதிரி நல்ல வார்த்தையில் சொல்லலாமே அப்படின்னு அந்த குழந்தை கேட்கும். அதோடு உங்களுடைய உறவு மேம்படும். குடும்ப உங்களுக்கு வந்து குறளை திருப்பி திருப்பி படிக்கும்பொழுது உங்களுக்கே வந்து நல்ல விஷயங்கள் ஞாபகப்படுத்தப்படும். அப்போ வந்து அந்த குடும்பமே மேம்படும் அப்படிங்கிறதோடு இல்லாமல் அந்த குழந்தையினுடைய ஞாபக சக்தி கூடும். இப்போ வந்து ஒப்பிக்கிறதே இல்லை, யாருமே வந்து ஒப்பிக்கிறதெல்லாம் இப்போ அதுவும் அமெரிக்காவிலலாம் அதுவே இல்லவே இல்லை. அப்போ மனப்பாடம் மனனம் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு கல்லூரியிலலாம் அது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக அவங்க இருக்கிறதுக்கு முடியுது. அதையும் தாண்டி அந்த குழந்தைகளுக்கு லகரம் லகரம் அதெல்லாம் வந்து உச்சரிப்பு ரொம்ப தெளிவாக வருது. தமிழ் மேலே வந்து தமிழ் ரொம்ப பிரமாதமான மொழியாக்கும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஒத்துக்குவாங்களா என்ன? அவங்களே படித்து தெரிஞ்சுக்கும் பொழுது அவர்கள் அந்த they have an appreciation for the language. அப்போது இதையும் தாண்டி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சதுனால அந்த டாலர் தாங்க அந்த மேஜிக் பண்ணுது. அந்த டாலரை கொடுத்தா பிள்ளைங்க வந்து 100, 200 அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க வந்து அதை மேட்ச் பண்ணுறாங்க. அவங்க நீங்கள் 100 குறள் சொல்லி நாங்கள் $100 கொடுத்தோன்னா அவங்க ஒரு $100 கொடுக்குறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு இப்போ ஒரு சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை ஒரு 2 குறள் சொல்லி நாங்கள் $2 கொடுத்தோம். அவங்க தாத்தா சொன்னாராம், அது இந்த குழந்தை முதல்ல தமிழ் சொல்லி சம்பாதிச்சிருக்கு, அதை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டு அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ 2 வயது முதல் பெரியவர்கள் வரை இந்த திருக்குறள் ஓதுறாங்க. இந்த இதை பார்த்தோன்னே அங்கே உள்ள டாக்டர்ஸ், PhD பண்ணவங்களாம், மெடிக்கல் டாக்டர்ஸ் அவங்களாம் சொன்னாங்க, இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ சக்தி இருக்குது, மனப்பாடம் பண்ணுற சக்தி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கிற சக்தி இருக்குன்னா நாங்களும் படிக்கிறோம், எங்கள் பள்ளி பருவத்தில் படிக்கலை நாங்களும் இப்போ படிக்கிறோன்னு சொல்லி அந்த மாதிரி பெரியவர்களும் இப்போ படித்து ஒப்பிக்கிறாங்க. இந்த திருக்குறள் வந்து எல்லா ஊர்கள்லேயும் நடத்தணும்னு இப்போ நம்ம ரைஸ் மெம்பர்ஸ் எல்லாம் கூட இந்த திருக்குறள் போட்டிக்கு எங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. எப்படின்னு நான் சொல்லணுன்னா, துபாயில் இருந்தவங்க 2 பேர், கணவன் மனைவி 2 பேருமே வந்தாங்க. எங்களுக்கு வந்து போன முறை நடத்தும் போது கிட்டத்தட்ட 320 குழந்தைகள் பதிவு செய்திருந்தாங்க திருக்குறள் போட்டிக்கு. எங்களுக்கு 100 வாலண்டியர் தேவைப்பட்டது, 100 நடுவர்கள் தேவைப்பட்டார்கள் இந்த 320 குழந்தைங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு. அப்போ 100 நடுவர்கள் எப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்கிறது? மெய்நிகர் தான், இந்தியாவிலேருந்து வந்தாலும் சரி, ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா எங்கே வேணாலும் வாங்க நடுவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அழைப்பு விட்டோம். அந்த மாதிரி வந்தாங்க. வரும்போது அவங்க சொன்னாங்க, ரொம்ப அருமையாக ஆர்கனைஸ்டாக பண்ணுறீங்க, நாங்களும் எங்கள் ஊரில் நடத்தலாம், எப்படி நடத்துறதுன்றாங்க. நாங்கள் இன்றைக்கி இத்தனை ஊர் கூடி இருக்க இடத்துல இதை சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். எந்த ஊர் வேணாலும் நடத்தலாம், அந்தந்த ஊரில் ஃபண்ட்ரைஸ் பண்ணி உங்கள் ஊர் கரன்சிலே அந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுக்கலாம். நீங்கள் இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க சொன்னதுலேருந்து 15,000 குறள் ஓதுவதற்கு எத்தனை அறைகள் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் 6 மணி நேரமோ 8 மணி நேரமோ ஆச்சு. சில குழந்தைக்கு 1330 குறள், சில பேர் 1.5 நாள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வந்து பொருளோடு சொல்லுவோம், புரியாமல் சொன்னால் பத்தாது அப்படிங்கிறதுனால. அப்போது 2 ஜட்ஜை வந்து நீங்கள் போடணும், 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜட்ஜு மாறிட்டே இருக்கணும். அப்போ ஒரு குழந்தைக்கு மட்டும் நீங்கள் எவ்வளோ ஜட்ஜு போடணும்னு பாருங்கள், எவ்வளோ ரூம்ஸ் வேணும்னு பாருங்கள். இப்போ வந்து கோவிட் வந்த காலத்தில் மெய்நிகர் அறை, ஜூமில் பேரலல் செஷன்லாம் வந்துச்சு, இல்லை பிரேக் அவுட் ரூம்லாம் வந்ததுனால எங்களால் ஸ்கேல் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ரொம்ப பெருசாக நடத்த முடிந்தது. அதனால் நம்ம நிச்சயமாக நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அது போக திருக்குறள் தானே, ஈஸியாக சொல்ல வேண்டியதானே, இந்த காம்படிஷன் யார் வேணால் நடத்திடலாம் அப்படின்னு மாத்திரம் தயவு செய்து நினைக்காதீங்க. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. எப்படி வந்து ஃபுல் மேரத்தான் ரன் பண்ணுறது, ஓடுறதுன்னா என்ன, அப்படியே ஓடி இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஓடுற மாதிரி அப்படியே ஓட வேண்டியதானே. அந்த மாதிரி ஃபுல் மேரத்தான் ஓட முடியாது. ஒழுங்கான ஷூ வேணும், ப்ராப்பராக ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேறு ஏதாவது நியூட்ரிஷன் எடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் லோக்கலில் உங்களுக்கு வந்து $1 கொடுக்கணுன்னா எப்படி நீங்கள் ஸ்பான்சர்ஸை வந்து எப்படி அங்கேருந்து நீங்கள் வந்து ஜெனரேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எப்படி மார்க் போடலாம். இது காம்படிஷன் சொன்னால் கூட நாங்கள் வந்து குழந்தைகளை வந்து அவர்களுடைய என்ன சொல்கிறது, த பெனிஃபிட் ஆஃப் டவுட் கோஸ் டு த சைல்டு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அவங்களை என்கரேஜ் பண்ணி தான் சொல்ல வைப்போமே தவிர போட்டி மாதிரி நடத்த மாட்டோம். நாங்கள் உதவிகள் பண்ணி எல்லாம் நல்லபடியாக பண்ணும்பொழுது இந்த இதில் பார்த்தீங்கன்னா 4 செக்கு தான். இப்போ 1330 குறள் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இறைமதிக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போ நான் வந்து வேறு யாராவது உங்களை வந்து ஜட்ஜாக போட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு குறளே தெரியாதே, நான் எப்படி ஜட்ஜ் பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேண்டாம், தமிழ் படிக்க தெரியுமா, இந்த பாருங்கள் இதில் படிங்க, அதில் கீழே வந்து பொருள் இருக்குது. ஆனால் அந்த பொருள் மாதிரியே அவங்க சொல்ல மாட்டாங்க, எப்படி சொன்னாலும் சரி தான், படித்ததை மாதிரி நடந்துக்கணும். கற்க கசடரை கற்றவை கற்றவை நிற்காதற்கு அந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து ரிசைட்டட் ஒழுங்காக பண்ணாங்களா, அது 100% கரெக்டாக ரிசைட்டட். அவங்க வந்து மீனிங் வந்து இங்கிலீஷில் சொன்னாங்களா தமிழில் சொன்னாங்களா, அதுக்கப்புறம் 100% கரெக்டாக. இதுக்கு வந்து மார்க்கு 4 மார்க்கு இப்படியே போட்டுகிட்டே போகிறது. அவங்க வந்து டிக் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ராசஸ் வச்சுருக்கோம் நாங்கள். அப்போ ஜட்ஜுக்கு வந்து ஓரியன்டேஷன், பிள்ளைங்களை வந்து நடுவில் நிறுத்தக்கூடாது. அவங்க பிள்ளைங்க சொல்லிட்டு இருக்கும்போது அடிக்கடி யாரும் வந்து உள்ளே வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது. நடுவில் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கோம். அதை பூரா நாங்கள் உங்களுக்கு சொல்லித்தரோம். சொல்லித்தந்து ஆரம்பத்தில் உங்களுக்கு சிறிய தொகை கூட உதவி கூட செய்கிறோம். ஆனால் உங்களை செல்ஃப் சஸ்டெய்னிங்காக பண்ணி வச்சுட்டோன்னா உலகம் பூரா 1330 குழந்தைங்க நிறைய பேரை சொல்ல வச்சு இதை ஒரு பெரிய இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். நீங்கள் இந்த செய்தியை உங்களுடைய உள்ளூருக்கு எடுத்து செல்லுங்கள். பள்ளி மட்டும்தான் நடத்தணும்னு இல்லை, யார் வேணாலும் நடத்தலாம். நீங்கள் வந்து தனியாக கூட நடத்தலாம், தமிழ் சங்கங்கள் நடத்தலாம். இதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம். டெஃபினட்டாக இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து நிறைய சிட்டிஸ்லேருந்து அவங்க இதை எடுத்து பண்ணுறாங்க. எங்கள்கிட்டருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இந்த சாஃப்ட்வேரை. நாங்கள் வந்து இது வந்து 15 ஆண்டுகள் நடத்தியிருக்கோம். முதல்ல திருக்குறள் போட்டி நடத்தும்போது கையில் எழுதிக்கிட்டோம். குழந்தைகள் ஒப்புவிக்கும் போது எத்தனை ஆண்டு கையில் எழுத போகிறோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்களும் மேம்பட்டு ஒரு சாஃப்ட்வேர் அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த சாஃப்ட்வேர் நீ யார் வேணாலும் உபயோகப்படுத்தலாம், அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் வாங்கிக்கிட்டீங்கன்னா நீங்களும் உங்கள் ஊரில் அருமையாக திருக்குறள் நடத்தலாம். உங்கள் ஊரும் திருக்குறள் பலமுறை ஒலிக்கும் குழந்தைகளிடையே. கடைசியாக இது வந்து stfnonprofit.org-யில் போனீங்கன்னா அதில் சாஸ்தா தமிழ் ஃபவுண்டேஷன் இருக்கும். அதில் திருக்குறள் காம்படிஷனில் போனீங்கன்னா கீழே ரிசோர்ஸஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஆன்லைனில் இந்த பேக்கெட் நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். லாகின்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், இது வந்து ஆன்லைனில் இருக்குது. நம்பர் 1, இப்போது வந்து இவ்வளோ பேர் கொஞ்சம் பேர் தான் இருந்தால் கூட IBC-யில் இதை கவர் பண்ணுறாங்க. இது நிறைய இடத்துக்கு போய் சேரும். நாங்களும் அதை வீடியோவாக எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வீடியோ வேணாலும் தர்றோம். நீங்கள் வந்து இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு எத்தனை பேர் நீங்கள் ஊரில் போய் திருக்குறள் போட்டி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க கை தூக்குங்க. அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு ரொம்ப நிறைய கிடைக்கும். நிச்சயமாக நான் வந்து என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட காண்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இதோடு நாங்கள் வந்து இந்த ப்ரெசன்டேஷன் முடிச்சிட்டோம். இந்த மன நிறைவு அப்படின்னு சொல்லும்பொழுது டேனியல் நீங்கள் வாங்க. மன நிறைவுடன் வாழ 7 வழிகள் அப்படின்ற இந்த புத்தகத்தை நான் தமிழில் எழுதியிருக்கேன். அதுக்கு வந்து ஃபாதர் ஜெகத் கிஸ்பர் வந்து அறிமுக உரை வழங்கியிருக்காங்க. இந்த புத்தகம் வந்து ஆன்லைனில் we have made it available. இப்போது இந்த கான்ட்ரிபியூஷன் இஸ் த பெஸ்ட் வே டு லிவ் அப்படின்னா இப்போ திருக்குறள் போட்டி நடத்திங்கன்னா உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் அப்படின்றதுக்கான இது எதனால் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த புத்தகத்தில் இருக்குது. டேனியல் சொல்வார் இப்போ வந்து அவரோட ஒரு MOU போட்டுக்குவாங்க. வந்து என்னுடைய புத்தகத்தை விற்கிறதுக்கு அவர் ஆன்லைனில் விற்க போகிறாரு. அது எப்படின்ற அந்த ஆப்பை பற்றி அவர் சொல்ல போகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல், மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து டாக்டர் ராமன் வேலு ஐயா அவர்களுடைய இந்த புத்தகம் வந்து அவர் ஹார்ட் காப்பியாக அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் இதை நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும், e-book-ஆக வாங்கணும் அப்படின்னா கடந்த 14 ஆண்டுகளாக வந்து மலேசியாவில் மைண்ட் ஆப்ஸ் அப்படின்ற ஒரு லேர்னிங் போர்ட்டல் நிறுவி ஒரு 3000 விதமான லேர்னிங் ப்ரோக்ராம்ஸை நம்ம இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிருக்கீங்க. நியூ அரைவலில் பார்த்தீங்கன்னா அந்த 2 புத்தகம் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இது வந்து நீங்கள் e-book-ஆக வாங்கிக்கலாம். நீங்கள் ஹார்ட் காப்பியாக நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு முடியல அப்படின்னா e-book-ஆக மைண்ட் ஆப்ஸ் மூலயமா வந்து டாக்டர் ராமன் வந்து T1 Global வழியாக இந்த புத்தகத்தை இதில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் உங்களுக்கு வந்து e-book-ல் வேணும் அப்படின்னா டாக்டர் ராமன் அவர்கள் வந்து அவர் அந்த லிங்க் வச்சுருக்காரு. லிங்க் உங்கள்கிட்ட கொடுத்தாருன்னா அந்த லிங்க் மூலிமா நீங்கள் தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ மேல் விவரங்கள் உங்களுக்கு ஏதாவது வேண்டும் அப்படின்னா அந்த மைண்ட் ஆப்ஸில் யார் வேணாலும் புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். e-book, ஆடியோ புக்ஸ், e-books இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நாலேஜ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உலகம் முழுசும் நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மைண்ட் ஆப்ஸ் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ரைஸோட கண்டென்ட்ஸும் நம்ம வெரி வந்து நம்ம இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ நன்றி.